கண்ணக்கு இமை போன்ற பெண்ணே நாகக்கண் பார்த்து நீ நடக்கவேண்டும் மண்ணில் பெண்ணோடு பிறந்ததின்ட நாணும் இதைக் வேணாத பெண்ணுக்கு ஈனம் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اليه الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كاحد من النساء ان اتقيتن ഫല ുംകുൽം സുല്ലീം അലവറ്റ അരുളാലനും നിക അൻപടയോനുമാകിയ എല്ലാം വല്ല അല്ലാഹുവൻ പെരൽ തേൻ അരുമൈ നബികൽ നായകം മുഹമ്മദുർ റസൂലുല്ലാ സല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകളിൻ മീതും ബാക്കിയം അവക്കിയം നെറുന്ന അവമ്മത്തിനർ മീതും குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் பேரருளால் கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே என்கிற இந்த தொடரில் தினந்தோறும் அதிகாலை சகர்நேர சிந்தனைகளில் பெண்களுக்கான இஸ்லாமிய அம்சங்களை பார்த்து வருகிற நாம் இன்றைய தினம் பெண்களின் பேச்சில் பேணுதல் வேண்டும் என்கிற மைய பொருளில் நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம் நாடு முழுக்க வழிதவரும் பெண்கள் குறித்த செய்திகள் இன்றைக்கு நாள்தோறும் வந்த வண்ணம் உள்ளது வாரத்திற்கு ஒன்று ரெண்டு பேர் தவறான தொடர்புகளால் சமயங்களில் சமயம் மாறி போய்விடுகிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு பின்னால் பெண்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஒரு பெண் ஆணோடு பேசுவதற்கான முகாந்திரம் இல்லை ஏதாவது தேவை என்றால் பேசுவார்கள் எப்போதாவது எதிர்ப்படுகிற போது நடக்கும் அது ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல உள்ளங்கையில் மொபைல்களின் வருகைக்குப் பிறகு பெண்களின் பேச்சுக்களும் அதிகமாக இருக்கிறது விரும்பியவர்களோடு சில நேரம் தெரிந்தவர்களோடு சில நேரங்களில் தெரியாதவர்களோடெல்லாம் கூட மணிக்கணக்கில் பேசுகிற அபாயம் சமீபகாரங்களில் நம்முடைய நாட்டில் பரவி இருக்கிறது ஏன் உலகம் முழுக்கவே இந்த நிலை எப்போது ஒரு பெண்ணின் பேச்சில் பேணுதல் இல்லையோ அடுத்தடுத்த தவறுகளுக்கு அது வழிவகுத்துவிடும் பேச்சிலே பேணுதல் ரொம்ப முக்கியமானது திருக்குர் ஆனில் ஒரு செய்தி நீங்கள் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் நபிகள் சல்லாஹூ அலிகு செல்லத்தினுடைய மனைவிமார்களை புகழ்ந்து பேசுகிறான் சூரா அஹாபு இருபத்தி ரெண்டாவது ஜிசுவில இந்த செய்தி வருகிறது என்ன சொல்லுகிறான் பாருங்கள் யா நிசா அன் நபி நபிசல்லா அல்லி சொல்லமுடைய மனைவிமார்களே லஸ்து அஹதி மினன் நிசாயி நீங்கள் பெண்களில் எவரை போலவும் நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் விட புனிதமானவர்கள் மற்ற பெண்களைப் போல் அல்ல நீங்கள் அல்லாக தூதரோடு வாழ்க்கை நடத்துகின்ற மிக பெரும் பாக்கியத்தை பெற்ற நீங்கள் சாதாரண பெண்கள் அல்ல இனித்தகை துன் இது எப்போ நீங்கள் சிறந்த பெண்கள் தெரியுமா நீங்கள் இறையச்சத்தோடு இருந்தால் சொல்லிட்டு அல்ல அதுக்கு வழி சொல்கிறான் பேச்சிலே குழைந்து பேசாதீர்கள் பெண்களின் குழைவான பேச்சுதான் அடுத்தடுத்த தொடர்புக்கு ஆணை தூண்டுகிறது பெண்களின் குழைவான பேச்சுதான் இன்னும் சற்று நேரம் பேச்சை வளர்க்கலாம் என்று ஆணை தூண்டுகிறது இதே குழைவான பேச்சுதான் மீண்டும் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அவனுக்கு துணிவை ஏற்படுத்துகிறது அல்ல சொல்லுகிறான் கவுன் நீங்கள் ஒருபோதும் குழைந்து பேசிவிடாதீர்கள் ஏன் அப்படி பேசினா என்னாகும் யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்குமோ யாருடைய உள்ளம் சரியில்லையோ எந்த உள்ளத்தில் வியாதி இருக்குமோ அவன் ஆசைப்பட்டு விடுவான் குழைவான பேச்சில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்த்திருக்கிற எத்தனையோ ஆண்களுக்கு அது வாய்ப்பாகி போய்விடும் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் எப்படி பேசணுமாமா அல்லா சொல்கிறான் குல் ந கவுளம் மாருஃபா பட்டென்று அடித்து பேசுங்கள் பகிரங்கமாக பேசுங்கள் அவர் வீட்டில் இருக்காரா என்று ஒரு கேள்வி யாரோ கேட்கிறார்கள் கதவுக்கு பின்னால் நீங்கள் வழக்கமான குழைவு நெளிவு சுழிவு இதெல்லாம் கலந்து அவர் வீட்டில் இல்லைன்றதை உங்கள் பாணியில் சொல்லும்போது அவன் திரும்ப போக மாட்டான் அவர் வீட்டில் இல்லை அப்புறம் வாங்க வேகமான ஒரு வார்த்தை ஐயோ இங்கு கவுலம் கூடாதிருக்கு எனவே இந்த ஆயத்தில் முக்கிய அம்சமாக சொல்லப்படுவது சாதாரண பெண்களுக்கான செய்தி சொல்லப்படல சாதாரண பெண்களுக்கான செய்தி அல்ல நபிகள் செல்லந்தாக வலிக செல்லத்தின் மனைவிமார்களான உத்தமிகளான கட்புடுக்கத்தில் பெயர் போன உலகத்தின் தாய்மார்களான எல்லா வகையிலேயும் அல்குரானிலும் ஹதீஸிலும் ஏற்றப்படுத்தி கூறப்பட்டிருக்கிற பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் குழைந்து பேச வேண்டாம் அப்போது குழைவான பேச்சு பல்வேறு குற்றங்களுக்கு காரணமாகிறது பேசுவது அந்நியர் என்று தெரிந்தால் உங்கள் வழக்கமான பாணியை மாற்றணும்னு சொல்லுது இந்த ஆயத்து பெண்களுக்குன்னு வழக்கமான பாணி ஒன்று இருக்கும் சற்றே குழைந்து பேசுதல் தந்தையிடம் சகோதரனிடம் கணவனிடம் தன் வீட்டில் பெண்களிடம் இப்படியெல்லாம் பேசுகிற போது உள்ள இயல்பான பேச்சு வேற ஒரு அந்நியன்ட்ட பேசுகிற போது உள்ள இயல்பு அந்த இயல்பு இருக்கக்கூடாது இயல்பை மீறிய ஒரு துணி வர வேண்டும் அதை தான் குரான்வகுள் ந கௌளம் மாரூஃபா என்று சொல்லுகிறது இது என்ன பேசுறதுல எல்லாம் பெரிய கட்டுப்பாடா இது வந்து எப்படி பேசுனா என்ன பேசிட வேண்டிதானே எதிரிலே உள்ளவனின் இதயத்தில் இருக்கிற வியாதியைப் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பேசிவிடுவீர்கள் நன்கு கவனிக்க வேண்டும் ஹதீஸில் வந்திருக்கிற செய்தி இது விபச்சாரம் என்பது ஒரு ஆணும் பெண்ணினுடைய தவறான உடற்கூற உறவு மட்டுமல்ல நபிகள் செல்லாலி செல்லம் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு உறுப்புக்களுக்கும் ஜினா உண்டு கண்களின் ஜினா கெட்ட பார்வை காதுகளின் ஜினா கெட்ட செய்திகளை கேட்டல் செவியுறுதல் அதுபோல் வின் லிசானி அல் கலாம் நாவின் சினா ஒன்று இருக்கிறது தவறான பேச்சு தவறான பேச்சு தவறானவர்களிடம் பேச்சு இது எல்லாமே அப்படித்தான் சரி அப்படி குரானில் எல்லாம் யாரும் அப்படியெல்லாம் பேசலையா எல்லாம் பேசலையா பேசினார்கள் குரானிலும் இருக்கிறது அதீசிலும் இருக்கிறது என்னென்ன அவசியங்களுக்காக பேசினார்கள் என்பதை நாம் ஒரு நோட்டமிடுவோம் திருக்குரானில் வருகிறது ஹஜரத் மூசா அலிஹலாம் மதிய நகருக்கு வருகிறார்கள் அந்த ஊருக்கு வந்த உன்ன எல்லாம் தண்ணி பிடிச்சிட்ருக்குறாங்க அங்கே ஒரே கூட்டம் ரெண்டு பெண்கள் மட்டும் தண்ணி பிடிக்க முடியல அவங்கள பார்க்குறதுக்கு பாவமாக தெரியுது அப்பாவியா தெரியுது மற்றவங்கள்லாம் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கிற மாதிரி தெரியுது என்ன செய்கிறார்கள் அளவான பேச்சு மட்டும் முசாலி இஸ்லாம் கேட்கிறார்கள் காலமாக ஹத்து என்ன உங்கள் ரெண்டு பேருடைய விஷயம் என்ன காலத்தால் நஸ்கி ஹத்தா யுஸ் யா வாபூனா ஷேக் கபீர் இங்கே எல்லோரும் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் இடையர்கள் இவங்கெல்லாம் இது பண்ணிக்கிறாங்க எங்கள் அத்தா வயசானவங்க அவங்க அத்தா ஒரு நபி ஸ்வாய்பலிஸ்லாம் அதனால் அவர்னால முடியாது வந்து தண்ணி எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தான் வந்தோம் அளவான பேச்சு ஒரு குறிப்பிட்ட எந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்களோ அது மட்டும்தான் பலவளன்னு நீளலை இப்போ நாம் வந்து ஒரு ராங் நம்பரில் கால் பண்ணிட்டாலும் இன்றைக்கு பரவலாக என்ன செய்கிறார்கள் நம்பர் தப்பு அந்த நம்பர் இல்லைங்க அப்படின்னு வைக்கணுமா இல்லையா உடனே இல்லை பேச்சை வளர்த்துறாங்க அப்பன்னா இது எந்த நம்பர் அப்பன்னா இது எந்த ஊர் அவர் இல்லைங்களா அவர் எப்போ வருவார் தொடர்ந்து போகிறது கேரளாவில் எடுக்கப்பட்ட பெண்கள் வலிதபறி போகிற விஷயங்களை குறித்த ஒரு ஆய்வு முடிவு என்ன தெரியுமா அதிகமான பெண்கள் அங்கே தவறியது மிஸ்டு கால்கள் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மிஸ்டு கால்கள் மூலமாக யார் என்றே தெரியாது ஒரு குருட்டாம்போக்கில் ஒரு நம்பரை அடிக்க வேண்டியது எதிர்த்தரப்பு பெண் என்று தெரிந்துவிட்டால் பேச்சை வளர்க்க வேண்டியது வளர்க்கிற இடத்தில் பெண்கள் உடனடியாக அந்த பேச்சை முறிக்கணும் ஆனால் தொடர் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார்கள் அது கம்பெனிகள் என்று பேசுகிறார்கள் விளம்பரம் என்று பேசுகிறார்கள் வேறு ஏதாவது எங்களுடைய கம்பெனி தயாரிப்பை முதல் முதல்ல உங்கள்கிட்ட கொடுக்குறோம் என்று பேசுகிறார்கள் பிள்ளைகளுக்கு அட்மிஷன் வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நிறைய அன்வான்டான தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்து கொண்ட பெண்களின் வரிசை கொண்டே வருவதை பார்க்கிறோம் அளவோடு மாத்திரம் அனுமதி உண்டு மிகப்பெரிய ஹதீஸ்கலை வல்லுனர் அல்லாமல் அபுல் அப்பாஸ் அல் குர்துபி அஹமத்துல்லாஹி அணுகி சொல்லுகிறார்கள் சில சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது பெண்கள் தேவைக்கு மட்டும் பேசலாம் அந்நியர்களோடு அதுவும் கூட எந்தவிதமான தவறுகளுக்கு வாய்ப்பில்லை என்கிற இடத்தில் சலாம் சொல்ல அனுமதி உண்டு மார்க்க சட்டம் கேட்க அனுமதி உண்டு எதையாவது கேள்வியாக கேட்க அனுமதி உண்டு மஷுவரா அடிப்படையில் கருத்து கேட்க அனுமதி உண்டு இந்த நாலு விஷயத்தை எப்படி எழுதுகிறாங்க தெரியுமா பெருமானார் சல்லல்லாஹோ அரிக வசல்லமிடம் வந்து பேசிய பெண்களெல்லாம் இந்த நாலு விஷயந்தான் தான் பேசுனாங்க சலாம் சொல்லுதல் நடக்கும் இஸ்திப்தா என்கிற ஃபத்துவா கேட்குதல் நடக்கும் மஷுவரா என்கிற ஆலோசனை நடக்கும் மார்க்க சம்பந்தமான கேள்வி பதில் நடக்கும் இதை தவிர வேறொன்னும் இல்லை அப்போ என்ன பேசவே கூடாதுங்கிறீங்களா யார்கிட்டையும் ரேஷன் கடைக்கு போனால் பேசுகிறோம் கடைகளுக்கு போனால் பேசுகிறோம் மார்க்கெட்டுக்கு போனால் பேசுகிறோம் மீன் கடையில் பேசுகிறோம் பால் கடையில் பேசுகிறோம் இந்த பேச்செல்லாம் கூட பேச பேசுவது என்பது அன்னி ஆணோடு ஹராம்னு அல்ல இது வந்து பேணுதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பேணுதல் என்பது எவ்வளவு தூரம் பேச்சில் இருக்குமோ அவ்வளவு தூரம் சிறந்தது மார்க்க அதனால தான் பெண்களின் குரலை பெண்களின் குரலை ஓங்கி ஒழிப்பதற்கு எந்த இடத்துலையும் அனுமதி வைக்கலை இப்போ நீங்கள் தல்வியாகவே பார்த்திங்கன்னா தல்பியா ஹஜ்ஜுக்கு போகிற இதில் பாடம் நடத்துவார்கள் பாடம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆண்கள் உரத்து தல்பியா சொல்ல வேண்டும் பெண்கள் மெளனமாக சொல்ல வேண்டும் லெப்பை கல்லோகும் அலப்பைக் அப்படின்னு ஒரு பெண் தன்னுடைய வார்த்தையை சப்தத்தை துறந்து பேசினால் மற்றவங்களுடைய ஹஜ்ஜு கூட கெட்டு போய்விடும் சலனமும் சபலமும் இல்லாத இடம் அது அந்த இடங்களில் உங்கள் தல்பியாவுக்காக கூட சப்தம் உயர்த்த வேண்டாம் ஒரு இடத்தில் தொடுகை நடக்கிறது இமாம் தொழவைத்துக் கொண்டிருக்கிறார் பின்னாலே ஆண்கள் தொழுகிறார்கள் அதற்கு பின்னாலே பெண்களும் தொழுகிறார்கள் நபிசல்லா அல்லீசல்லுடைய காலத்தில் இருந்த இந்த முறையில் தவறு வந்தால் ஆண்கள் தவறு வந்து எப்படி செய்யணும் தவறு இமாமு தவறு வந்துருச்சுன்னா ஆண்கள் எப்படி சுட்டி காட்டணும் சுபஹான் அல்லா அப்படின்னு சொல்லலாம் அலமதுல்லா அப்படின்னு சொல்லலாம் அல்லது வேறு ஏதாவது அல்லாஹுவா அக்பர் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார்த்தைகளை சொன்னால் இமாமுக்கு புரிஞ்சு போயிடும் நாம் தப்பாக தொழுக வச்சுருக்கோன்னு ஆனால் பெண்களுக்கு மார்க்கம் சொல்லுது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் குரலில் சொல்ல வேண்டாம் சுபகான் இல்லா இல்லம் இல்லான்னு கையை தட்டுவதற்கு அனுமதி உண்டு அவர்கள் இப்படி தட்டி காட்டணும் அந்த தற்ற சத்தத்தில் தவறு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் ஏன் சுபான் அல்லான்னு சொல்லக்கூடாது சொல்லிவிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏதோ ஒரு பெண் குரல் வந்தது என்று சஃப்வினை நிற்கிற அத்தனை பேருக்கும் அவர்களுடைய தொழுகையை விட்டும் கவனத்தை திருப்பி விடுகிற ஒரு வேலை நடந்துவிடும் பெண்களுடைய பேச்சில் எல்லாம் கூட இவ்வளவு பேணுதல் இருக்கிற போது மொபைல் வழியாக மணிக்கணக்கில் பேசுபவர்கள் சாட்டிங் வாய்ஸ் மூலமாக நிறைய பேசுபவர்கள் நீண்ட நெடுநேரம் இன்றைக்கெல்லாம் அரட்டையடிக்கின்ற பெண்களுடைய ஆண்களுடைய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பரவலாக அப்படி ஏற்பட்டு விட்டது நபிசல்லா அல்லீஸ்லாம் காலத்தில் பொம்பளைகள் சத்தம் போட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க ஒருவேளை அப்படி ஏதாவது சாதாரணமாக குடும்ப பெண்கள் சத்தம் போத்துட்டு இருந்தால் கூட கண்டிப்பாங்க அன்னைக்கு உமரதி உமரதிகள் தாகவனுக்கு உள்ளே நுழைவாங்க நபிசல்லா அல்லீஸ்லம் வீட்டுக்குள்ள அதுவரையும் சத்தமாக பேசிகிட்டு இருந்த அத்தனை பேரும் உமர் உள்ளே வர்றாருன உடனே கப் சுப் எல்லாரும் ஒரு சத்தம் இல்லை காரணம் என்னவென்றால் பெண்கள் சப்தமிட்டு பேசி கொண்டிருப்பதை பார்த்தால் கண்டிக்கிற முதல் நபர் அதமரதிகள் தாகோன் ஒரு தடவை மனைவிமார்களே நபிசல்லாஹ் அலிக் வசலம் அவர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற போது கொஞ்சம் சத்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சப்தம் அதிகம் நேராக வந்தவங்க தங்களுடைய மகள் ஹஃப்ஸாவை கண்டித்தார்கள் அது எல்லாம் ஒன்று அபுமக்கிறது இல்லாமல் தங்களுடைய மகள் ஆயிஷாவை கண்டித்தார்கள் நீங்கள் எல்லாம் ரசூலிடத்திலேயே சப்தம் போட்டு பேசுகிறீர்களா உங்களுடைய குரலை ரசூலிடத்தில் உயர்த்துகிறீர்களா அப்படின்னு போட்ட சப்தம் தான் அடங்கிவிட்டது அந்த பேச்சு என்பது சில சபைகளில் பெண்களுக்காக வருகிற போது அதில் எப்படியெல்லாம் பேணுதல் தேவை என்பதை பார்க்க வேண்டும் பேசுனாங்க எல்லா பொம்பளையிலும் போய் ரிசூல்லாட்டை பேச மாட்டாங்க அந்த காலத்தில் பேசுகிறதுக்குன்னு சில பொம்பளையில் வச்சுருந்தாங்க ஒரு தடவை எல்லா பொம்பளையிலும் கூட்டி நீங்கள் இந்த அறிவிப்பு கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லா பெண்களும் கூடி இவர் எடுக்கிறாங்க என்னென்னு ஆம்பளைகளுக்கு தான் நிறைய நன்மை கிடைக்குது ஜுமாவுக்கு போகிறாங்க ஜமாத்துக்கு போகிறாங்க ஜிஹாதுக்கு போகிறாங்க என்னென்னமோ போகிறாங்க நிறைய நன்மை ஏன் நம்மலாம் போக முடியாதா நமக்கெல்லாம் நன்மை இல்லையா இது ரசூல்லாட்டை கேட்டே ஆகணும் இது என்ன எப்போ பார்த்தாலும் ஆண்கள் நன்மை அதிகமாக வாங்கிக்கிறதும் பெண்களுக்கு ஒரு நன்மை இல்லை நாமும் என்ன செய்ய வேணாம்னா சொல்கிறோம் செய்ய மாட்டோன்னா சொல்கிறோம் இதை கேட்கணும்னாங்க நீ கேளு நாங்கள் கேளு நாங்கள் கேளு இந்த பூனைக்கு கழுத்தில் மணி கட்டுறது யாருங்கிற மாதிரி யாரும் பேசலை காரணம் சாபிய பெண்மணிகள் அப்படி பேசி பழகலை போல்ட்டாக பேசுகிறதுக்குன்னு சில பெண்மணிகள் இருப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க அன்னைக்கு அஸ்மார் ரதிகள் தா ஒன்கா அவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நீ தான் பேசுகிறதுக்கு தகுதியான ஆள் நீ போய் செல்லா லிசத்தில் பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுவிட்டாங்க அஸ்மார் ரத்தியுள்ளான்கா வந்தார்கள் அவங்க பேச்சில் அவங்களுக்கு ஹத்தீபுல் அன்சார்ன்னு பட்டம் உண்டு அன்சாரிகளில் அவங்க வந்து கிட்டத்தட்ட மேடை பேச்சாளர் மாதிரி அவங்க பயங்கரமான பேச்சாளர் வந்தவுடனே செல்லா லிசத்தில் கேட்டாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் ஆண்களுக்கு மட்டும் நபியா பெண்களுக்கும் நபியா இந்த கேள்வியிலேயே நபிசல்லா செல்லம் சுதாரித்தார்கள் என்ன அற்புதமாக வருகிறது இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தான் நபி அப்படின்னா ஆண்கள் இப்படியெல்லாம் சில செயல்களை செய்து ஜிஹாது செய்து ஜும்மாக்கள் செய்து இமாமத்து செய்து காசியாக இருந்து இப்படியெல்லாம் அவர்கள் நன்மைகளை தட்டி சொல்கிறார்கள் நாங்கள் என்ன மாட்டேன்னா சொன்னோம் நாங்கள் செய்கிற பணி என்ன கம்மியாக நாங்கள் அவர்களின் குழந்தைகளை வளர்க்கிறோம் அவர்களின் வீட்டை நிர்வகிக்கிறோம் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்கிறோம் அவர்களின் அமானிதங்களாக எங்களிடத்தில் விட்டு போட்டு போயிருக்கிற எங்களுடைய கற்பு அவர்களுடைய பொருளாதாரம் இதையெல்லாம் நாங்கள் தான் பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு மட்டும் கூலி இல்லையே ரசூலுல்லா செல்லாலி செல்லும் முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லலை என்ன சொன்னாங்க தெரியுமா ஏப்பா இந்த அன்சாரி பெண்களில் இருக்கக்கூடிய இந்த அஸ்மா பேசுகிற பேச்சை நீங்கள்லாம் கேட்டீங்களா என்ன பேச்சு அது இப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியின் பேச்சை பாராட்டி விட்டு சொன்னார்கள் துசாவி கு குல் நீங்கள் வந்து ஒரு கணவருக்கு கீழ் ஒரு குடும்ப நிர்வாகத்தை பொறுப்பேற்று நீங்கள் குடும்பத்தை பக்குவமாக நடத்துகிறீங்களா இல்லையா அது ஆண்களின் அத்தனை செயல்களுக்கும் இதுவே சரியாகிவிடும் என்றார்கள் செல்லாலே சொல்லம் ஒரு பொம்பளை வெளியே போவேணாம் போருக்கு போவேணாம் பள்ளிக்கு போவேணாம் எந்த வேலையும் வேணாம் வீட்டு நிர்வாகத்தை சிறந்த முறையில் வைத்திருந்து மார்க்க நெறியோடு பிள்ளைகளை உருவாக்கி ஒரு குடும்ப தலைவியாக மட்டும் இருந்துட்டால் போதும் ஜிஹாதுக்கு செல்லுகிற ஆண்களுக்கு சமமான அளவுக்கு கூலியை எல்லாம் உள்ள இவர்களுக்கு தருவான் இப்போது இதை வந்து எல்லா பொம்பளைகளும் கேட்கலை ஒரே ஒரு பெண்ணை பெண்கள் சார்பாக அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த அம்மா திரும்பி வந்துட்டாங்க ரசூல்லா இப்படி சொன்னாங்கன்னு உடனே எல்லாம் வந்து 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 அஸ்மாட்டை கேட்டு போகிறாங்க என்ன சொன்னாங்க ரசூல்லா என்ன சொன்னாங்க ரசூலுல்லா அதாவது ரசூலுல்லா ஒரு பொதுவான ஆள் தான் மார்க்க சட்ட தலைவர் அவங்க தானே நம்ம என்ன வேணாலும் போய் பேசலாம் என்ன வேணாலும் போய் அரட்டை அடிக்கலாம் ஒரு குரு குரூப்பாக வர்றதும் பேசுறதும் அவங்கள்ட்ட மணிக்கணக்கில் இல்லவே இல்லை நபிகள் செல்லுல்லா அல்ல செல்லம்ட்டு அப்படி அந்த காலத்தில் பெண்கள் பேசலை அவசியம் ஏற்படுகிற போது மசாயில்களை பேசுவதற்காக வண்டி பேசினார்கள் இஸ்லாத்தில் சேர வர்ற பெண்கள் பையத்தாகுவதற்காக பேசுவார்கள் சேர வர்ற பெண் மொழைகள் சல்லாசன் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா நான் ஜினா செய்ய மாட்டேன் நான் சிறுக்கு வைக்க மாட்டேன் நான் திருட மாட்டேன் நான் குழந்தைகளை கொல்ல மாட்டேன் இப்படியெல்லாம் இந்த ஒரு ஏழு விஷயம் இருக்கா இல்லையா அதை பூரா நாயகம் சொல்லிக் கொடுப்பாங்க அதை சொல்லுவாங்க இந்த அளவுக்கு மட்டும்தான் பெருமானாருடைய சபையிலே சல்லல்லாஹு அலிக வசல்லும் அவர்களுடைய அவர்களிடத்திலே பெண்களின் இருந்ததை ஒழிய வேறு எல்லாத்துலேயும் இல்லை ஏன் இவ்வளோ தூரம் இந்த பொம்பளைங்க பேசுகிறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் பொதுவாக பேச ஆரம்பிக்கிறது தான் அடுத்து பார்க்கணுன்னு ஆரம்பிக்கும் அதுக்கு தான் எல்லா தவறுகளும் படிப்படியாக வரும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பேசுகிறது ஒரு சின்ன உதாரணம் அது மூசாளிக்கு செலாம் தூர்மலையின் அடிவாரத்துக்கு போகிறாங்க என்ன பண்ணாங்க அல்லாட்ட பேசுனாங்க முதல்ல பேசுனாங்களா இல்லையா பேசிய உடனே ஆர்வம் அதிகமாகிருச்சு என்ன பண்ணாங்க ரி அரிணி யெல்ல அறிணல்லாக ஜஹரா என்னை வந்து நான் உன்னை பார்க்கணும் யாதுதா நீ என்னை காட்டு உன் உன்னை எனக்கு காட்டுன்னு கேட்டாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ஒன்று கேட்கலை முதல்ல பேச்சு போச்சு எல்லாம் பேசணும் யா மூசா இன்னி அண்ண ரொப்பு ஃபஹ்ல அண்ணா லைக் மூசாவே நான் உன்னுடைய ரப்புல ஆலமீன் அப்படின்னு யார் ரொம்ப பிரியமானவனோ பிரியமானவன்ட்டு ஃபஸ்ட்டு பேச்சு தான் நடந்துச்சு பிரியமானவர்களோடு முதலில் பேச்சு நடக்குமானால் பேச்சு நடந்த உடனே அடுத்த கேள்வி கேட்டார் ரப்பி அருணி அந்தூர் இலைக்கு யாரெல்லாம் கொஞ்சம் காட்டேன் நான் உன்ன பார்க்கணும் எல்லாம் சொல்லிட்டா இல்லை பார்க்க முடியாது நீ பார்க்கக்கூடாது வேணும்னா இந்த மலையை பார் நீ பார்த்த பிறகு மலையினுடைய ஒளிப்பிழம்பை பார் அது வந்து சரியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ பார்க்கலாம் சொக்கு நூறாக மழை வெடித்து சிதறியது ரப்பை பார்க்க முடியாது என்று அல்லாஹு சொல்லிவிட்டான் இப்போ என்னன்னா முதல்ல பேச்சில் ஆரம்பிக்கும் அதற்கப்புறம் பார்க்க வேண்டும் என்று ஆரம்பிக்கும் நபிகள் செல்லாக ஒலி செல்லத்தில் வந்து சுத்தம் பற்றிய அசுத்தம் பற்றிய மசாயில்களை கேட்ட பெண்கள் உண்டு தங்களுடைய குடும்ப விவகாரத்தை குரானில் கூட வருதா இல்லையா தன்னுடைய கணவர் வந்து தவறான வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னு சூரத்தில் முஜாதலா வருகிறது அந்த பெண் வந்து தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று போராடியது இப்போ இதெல்லாம் வந்து நபிகள் செல்லதுதாக அணிக்கு செல்ல முடிய சபையிலே பேசப்பட்ட பேச்சுகள் தான் இந்த பேச்செல்லாம் வந்து மார்க்க சட்டத்துக்கு உட்பட்டது ஆயிஷா அம்மா பாடமெல்லாம் நடத்தியிருக்காங்க திரைக்கு பின்னாலே படித்திருக்கிறார்கள் பாடம் நடத்துகிற பேச்சுகள் நடந்திருக்கிறது அதே போல் நஃபீஸா அம்மா நஃபீசத்துல் மிஸ்ரியா மம் ஷாபிரம்துல் அலி போன்றவர்கள் பாடம் படித்திருக்கிறார்கள் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் மார்க்க ரீதியாக அந்த பேச்சுக்கள் இருந்ததை ஒழிய வெறுமனே பொழுதுபோக்கு அம்சங்களாக பேச ஆரம்பித்து அது மிகப்பெரிய ஃபித்னாவிலே கொண்டு போய் விடுவதற்கு சஹாபிய பெண்கள் அனுமதிக்கவில்லை சஹாபிய பெண்கள் யாரும் அப்படி நடந்து கொள்ளவும் இல்லை பொதுவாக இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிற பேச்சுக்கள் தான் காலப்போக்கில் ஃபித்னாக்களாக போய் விடுகிறது அதுலேயும் ஏதாவது ரெண்டு தாய்மார்களை ஆம்பொழிகள்கிட்ட பேசுகிறத விடுங்க ரெண்டு தாய்மார்களே உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் யாராவது ஒரு மூணாவது ஃபேமிலியை பற்றி அல்லாஹூ அக்பர் பூரா பேசி முடித்து அரைச்சி குடிச்சிட்றது கழுவி எடுத்துடுறது அத்தனை அந்த குடும்பத்தினுடைய ஏ டு செட் பரவலாக பெண்களிடத்தில் காணப்படுகிற இந்த பேச்சு அதுவும் அடுத்தவர்களை பற்றிய பேச்சு லவிசல்லாகு அழி விசெல்லாம் ஐஷாரதி அல்லாஹ் வன்காட்ட அவங்க ஒரு பெண்ணை விஷயத்தில் அவங்க குடும்ப பெண்களே வீட்டு பெண்கள்லேயே ஒரு பெண்ணு குட்டையான பெண்ணுன்னு சொல்லிடுவாங்க ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா ஆயிஷா என்ன வார்த்தை பேசுகிறேயே நீ பேசின வார்த்தையை கும்பி கடலில் கலந்தால் கடலே நாசமாக போயிடும் கடலே பசாதாகிவிடும் இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறேன் நாங்கள் தேவையில்லாமல் பேசுகிற பெண்களின் பேச்சு பெண்களோடு பெண்களாக இருந்தால் ஃபித்னாவை தோற்றுவித்து விடுகிறது ஆண்களோடாக இருந்தால் சமயத்தில் எல்லா தவறுகளுக்கும் வழிவகுத்து விடுகிறது எனவே பேச்சிலே பேணுதலாக இருப்போம் அல்லாஹு சொன்னபடி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வோம் அல்லாஹு ஜல்ல ஷானுகு தாலா நாவினுடைய கட்டுப்பாட்டை நமக்கு அளிப்பானாக ஆ மீன் வாஹ்வான அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இமை போன்ற பெண்ணே நக கண் பார்த்து நீ நடக்க வேண்டும்